வணக்கம். இன்னைக்கு மனித வாழ்விற்கு தேவையான ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். மனித வாழ்விற்கு தேவையில்லாத ஒரு குணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அது என்ன குணம், அதை தான் இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம். வாழ்க்கைக்கு தேவையில்லாத குணம், அதாவது தேவையான குணத்தை பத்தி தான் நம்ம பேசுவோம்னு இல்லை, தேவையில்லாத குணத்தை பத்தியும் நம்ம பேசுவோம். தேவையில்லாத நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அப்படி தேவையில்லாத எது வரும், எப்படி வரும், எப்ப வரும் அப்படின்னா அது ரொம்ப மோசமானது. நம்ம நல்லா வாழும்போது அது நம்ம கிட்ட வந்து சேரும். நல்ல நிலைமைக்கு நம்ம வரும்போது அது நம்ம கிட்ட வந்து சேரும். அது எது நல்லா யோசிங்க. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பருதி புகழ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யும் போது அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் என்ற பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போட்ட அத்தனை நிகழ்ச்சிகளையும் பார்க்க முடியும், அத்தனை வீடியோக்களையும் நீங்கள் கண்டு கழிக்க முடியும். ஒரு நாள் போதுமா அதை நான் பாட, இன்றொரு நாள் போதுமா நாதமா கீதமா அதை நான் பாட, இன்றொரு நாள் போதுமா ராகமா சுகராகமா கானமா தேவகானமா ராகமா சுகராகமா கானமா தேவகானமா என் கலைக்கிந்த திருநாடு சமமாகுமா. இந்த பாட்டு நம்மால் மறக்கவே முடியாத ஒரு பாடல், மறக்கவே முடியாத ஒரு திரைப்படம், திருவிளையாடல். திருவிளையாடல் திரைப்படத்தில் கே வி மகாதேவன் இசையில் பாலமுரளி கிருஷ்ணா பாடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல், நெஞ்சை விட்டு நீங்காத ஒரு பாடல். ஒரு இசை கலைஞனுக்கு தன்னை விட ஒரு ஆளே இல்லை என்ற ஒரு திமிர் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ உங்களுக்கு புரியும் நான் எந்த குணத்தை சொன்னேன்னு சொல்லி. ஒரு ஆணவம் ஏற்பட்டு விடுகிறது. ஆணவத்தை ஆணவ மலம் என்று சொல்வார்கள், ஒரு கழிவு என்று சொல்வார்கள். அந்த ஆணவம் ஏற்பட்டு விடுகிறது, நான் என்ற அகங்காரம் ஏற்பட்டு விடுகிறது. அதனால என்ன சொல்றார் அந்த இசைக்கலைஞன் பாலையா அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் திருவிளையாடல் படத்துல, எனக்கு இணையாக பாடக்கூடியவர்கள் யாரேனும் பாண்டிய நாட்டில் இருந்தால், அப்படி என்னை வென்றுவிட்டால் அவர்களுக்கு இந்த ஏமநாதன் அடிமை இல்லை, என்னுடைய பாட்டிற்கு இணையாக பாடுவதற்கு இங்கே ஆள் இல்லை என்றால் இந்த பாண்டிய நாடே எமக்கடிமை அப்படின்னு சொல்வார். பாண்டிய நாடே எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லுவார், என்னுடைய கலைக்கு அடிமைன்னு சொல்லுவார். உடனே இப்படி கலை செருக்கு படைத்த, கலை ஆணவம் படைத்த ஒரு கலைஞனை எப்படி அடக்குவது என்று தெரியாமல் எல்லோரும் திணறுவார்கள். அப்படி திணறக்கூடிய நேரத்தில் பானபத்திரர் நீங்க தான் பாடணும்னு சொல்லும்போது அந்த பானபத்திரர் வந்து போய் இறைவனிடம் சிவபெருமானிடம் முறையிடுவார். அப்போ சிவபெருமானே நேரில் வந்து அவருடைய ஆணவத்தை, அந்த கலைஞனின் ஆணவத்தை அடக்குவதற்காக வருவார், வந்து ஒரு பாட்டு பாடுவார். பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உனை நான் உனை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உனை நான் பாட வைத்தேனே. கூத்தும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ, கூத்தும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ, அசையும் பொருளின் இசையும் நானே அப்படின்னு பாடுவார் டி எம் சௌந்தரராஜன். சிவாஜி கணேசன் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு அற்புதமான அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அந்த பாடலை கேட்டதும் மறுநாள் ஏமநாதன் பிச்சுக்கிட்டு போயிடுவார், ஐயோ எப்பா இந்த பாட்டுக்கு இணையாக நம்மால் பாட முடியாது அப்படின்னு பிச்சுக்கிட்டு போயிடுவார். இந்த காட்சி நம்முடைய நெஞ்சத்தை விட்டு நீங்காத ஒரு காட்சி. அதுபோல மனித வாழ்வில் பல பேருக்கு பல இடங்களில், நாம் எந்த துறையில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், நம்ம மருத்துவத்துறையில் வேலை செய்யலாம், கல்வித்துறையில் வேலை செய்யலாம், அறிவியல் துறையில் பணியாற்றலாம், ஆய்வுத்துறையில் இருக்கலாம், அரசியல் துறையில் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு காலகட்டத்தில் என்ன ஒரு எண்ணம் தோன்றிவிடும் என்றால், என்னை விட ஒரு ஆளே கிடையாது துறையில், என்னை மிஞ்சுவதற்கு ஆளே கிடையாது, எனக்கு நிகர் நான் தான் அப்படின்னு ஒரு ஆணவம் தோன்றிவிடும். இந்த ஆணவத்திற்கு என்ன காரணம், இந்த அகங்காரத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆணவம்
பல பேருக்கு தானாக உருவாவதில்லை, மற்றவங்க உருவாக்குறாங்க. எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா, உங்களை மாதிரி கதை எழுத ஆளே கிடையாதுங்க, உங்களை மாதிரி கவிதை எழுத ஆளே கிடையாது, உங்களை மாதிரி பாடுவதற்கு ஆளே கிடையாது என்று உங்களுக்கு நிகர் நீங்கள் தான், உங்களுக்கு நிகர் ஆராய்ச்சி செய்வதிலே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள்லாம் புகழ்கிறார்கள். அப்படி புகழும் போது நமக்கு நிகர் வேற யாரும் ஆளே இல்லை போல இருக்கு, அதனால் நம்ம தான் எல்லாத்துலேயுமே டாப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆணவம் தோன்றிவிட்டது என்றால், நாம தான் டாப்புன்ற ஆணவம் நமக்கு தோன்றிவிட்டது என்றால், அந்த நமக்கு தான் டாப்புன்ற அந்த ஆணவம் தான் நம்ம வாழ்க்கைக்கு நாமளே வைத்துக் கொள்ளக்கூடிய ஆப்பு. நமக்கு தான் டாப்புன்ற ஆணவம் நமக்குள் தோன்றிவிட்டால் அது நமக்கு நாமே வைத்துக் கொள்ளக்கூடிய ஆப்பு. மற்றவர்கள் நம்மை நம்முடைய செயல்களை பார்த்து, நம்முடைய செயல்கள் இருக்கக்கூடிய திறமைகளை பார்த்து, நம்ம எந்த துறையில் வேணாலும் பணியாற்றலாம், நம்ம எந்த துறையில் வேணாலும் சேவை செய்யலாம். அப்படிப்பட்ட துறையிலே நாம் சேவை செய்யும் போதோ பணியாற்றும் போதோ மற்றவர்கள்லாம் புகழ்ந்தாலோ இகழ்ந்தாலோ அதை பெரிதுபடுத்தக்கூடாது. புகழ்தலையும் இகழ்தலையும் புறந்தள்ளி விட வேண்டும். நம்முடைய செயல்களில் மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும். அதாவது ஒரு சில குழந்தைங்க ஒரு சில பள்ளிக்கூடங்களில் நல்லா படிக்கும், நல்லா விளையாடும், அப்போது ஆசிரியர்கள் அந்த குழந்தைகளை பாராட்டுவார்கள். அதனுடைய விளையாட்டு வீரனாக இருந்தால் விளையாட்டு திறமையை வச்சு பாராட்டுவாங்க, நல்ல படிக்கக்கூடியவனாக இருந்தால் படிப்பை வச்சு பாராட்டுவாங்க, நல்ல கலைத்துறையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களாக இருந்தால் கலைத்துறையை வைத்து புகழ்ந்து பாராட்டுவார்கள். அப்படி பாராட்டும் போது அந்த குழந்தை என்ன நினைக்கணும், தன்னை விட ஒரு ஆள் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சா அந்த குழந்தைக்கு அதான் ஸ்டாப், அதுக்கு மேலே அது முன்னேறவே முடியாது. அந்த அப்படி புகழும் போது இந்த புகழ்ச்சி எனக்கு இல்லை, நான் செய்த நான் என்னால் செய்யப்பட்ட செயலுக்கு இந்த செயலுக்கு நானே முழுமையான காரணம் என்று சொல்லிவிட முடியாது. ஏதோ இதை உருவாக்கியவர்கள் பல பேர் உண்டு, நமக்கு கற்றுக் கொடுத்தவங்க குரு, நமக்கு இதை உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள், இப்படி பல நம்ம சூழல் தான். அதனால இது அத்தனைக்கும் காரணம், முழு முதற் காரணம், முழு முதற் முயற்சி நானே, என்னால் தான் எல்லாமே வந்தது அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணவமும் அகம்பாவமும் மனிதனுக்கு வந்துவிட்டால், அந்த ஆணவ மலம் அது வந்து கழிவு, அது வந்துவிட்டால் மனிதனுக்கு இறங்கு முகம்தான், அவனுடைய துறையில் அவனுக்கு இறங்கு முகம்தான். அது வராமல் பார்த்துக்கணும். எப்படிப்பட்டவர்கள் எவ்வளோ வேணாலும் நம்மளை புகழட்டும், எவ்வளோ வேணாலும் நம்மளை உயர்த்தி பேசட்டும், நம்முடைய செயல்கள் எவ்வளோ வேணாலும் போற்றப்படட்டும், எத்தனையோ உயரிய விருதுகளுக்கு கூட நம்ம ஒரு ஆளாக உருவாகலாம், அந்த நேரத்தில் கூட எல்லாம் என்னால் கிடையாது, எதுவும் என்னால் கிடையாது என்ற அந்த எளிமை, என்னை புகழாதீர்கள், என்னுடைய செயல்கள் அந்த செயல்கள் வந்து என்னால் மட்டுமே செய்யப்பட்டதில்லை என்ற அந்த எளிமையும் அந்த இனிமையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். எல்லாமே என்னால் தான்ற அந்த கணம், அந்த தலை கணம் ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது. அது வந்துவிட்டால் அது நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையின் மேலும் மேலும் செல்லக்கூடிய வெற்றியை, மேலும் மேலும் அடையக்கூடிய இலக்குகளை எல்லாம் அது கொன்றுவிடும். நிலையாமைன்னு ஒரு அதிகாரம், 34வது அதிகாரம், அதில் வள்ளுவர் சொல்றாரு, நில்லாதவற்றை நிலையான என்று உணரும் புல்லறிவாளன் கடை அப்படின்னு சொல்றார். புல்லறிவாண்மை கடைன்னு சொல்றார். நிலை இல்லாததெல்லாம் நிலை நிலைன்னு நினைச்சு மனுஷன் நினைச்சானா, அது வந்து அவனுடைய இழிந்த வாழ்க்கைக்கு அவனை கொண்டு போயிடும். அந்த அறியாமை வந்து அவனுடைய இழிந்த வாழ்க்கை கொண்டு போயிடும். நம்ம வாழ்க்கையில நாம வாழ்கிறோம், நம்முடைய வாழ்க்கையே நிலை இல்லாதது. இதுல பேரும் புகழும் எல்லாம் நிலையா, அதெல்லாம் நிலையே கிடையாதுங்க, நம்ம வாழ்க்கையே நிலை கிடையாது. இந்த ஜெயகாந்தன் சொல்லுவார் சட்டை என்ற கதையில, ஜெயகாந்தன் ரொம்ப அழகா சொல்லுவார், நம்ம உயிருக்கு இந்த உடம்பே ஒரு சட்டை தான், இந்த சட்டை பழசானதோ இந்த உடம்பு பழசானதோ இந்த உடம்பை உதறிவிட்டு இந்த உயிர் பிரிந்து விடுகிறது அப்படின்னு சொல்லுவார். அது போல இந்த உடம்பே வந்து ஒண்ணும் கிடையாது, நம்ம உயிரே நம்மளது கிடையாது, இந்த உருவமே நம்மளது கிடையாது, எதுவுமே நம்மளது கிடையாது, எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. அப்ப எல்லா செயல்களும் நான் தான் செஞ்சேன், நான் இல்லைன்னா இந்த வேலையே நடக்காது அப்படிங்கிற ஆணவம் ஏன் நமக்கு வரணும், அந்த இருமாப்பு ஏன் நமக்கு வரணும், அந்த அகங்காரம் ஏன் நமக்கு வரணும். அகங்காரத்தையும் ஆணவத்தையும் நான் என்ற எண்ணத்தையும் ஒவ்வொரு மனிதனும் விட்டு ஒழித்தாலே அவனுடைய தலை மட்டும் இல்லை, அவன் உடல் மட்டும் இல்லை, அவன் உள்ளமும் லேசாகும், இலகுவாகும். அவன் வந்து அப்படியே காற்றில் மெல்ல பறக்கின்ற பறவையைப் போல அவனுடைய உள்ளம் பறக்கும். அவனுடைய உயர்வை மற்றவர்கள் போற்றுவார்கள், ஆனால் அவன் என்றும் இலகுவாகத்தான் இருப்பான். அந்த இலகு தன்மைதான் நம்மை உயர்த்தும். பறவை எப்படி உயர பறக்கிறதோ அதுபோல நாமும் உயர வானில் இன்பமாக பறந்து பறக்கலாம். அதனால் இந்த ஆணவத்தை நாம் விட்டொழிப்போம் என்பதை இந்த பதிவில் நாம் திரும்ப திரும்ப சொல்வது. இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம், பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம். இந்த பதிவினை குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் அவசியம் கோட் செய்யுங்கள். மறவாமல் பருதி புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.